சார், கம்பெனியில் ப்ரோக்ராம் வந்து ஏ தான் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ யூஸ் பண்ணல அப்படின்ட்டு நத்திங் பட். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து ஒரு சாம்ஃபர் இருக்குது, சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து டிராயிங்கில் வந்து -30 -25 கொடுத்துருக்கேன், -20 சம்திங் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்க பார்க்கலாம். எடிட் மோட போட்டுட்டு -20 தட் இஸ் G01 -30 -20. அப்போ டூல் வந்து இங்கேருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இது வந்து -20 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், -25 இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா -25 சொன்னேன். அப்போ இங்கேருந்து இது இப்படி வந்துருச்சு டேப்பரை. பட் இப்போ என்னன்னா, இப்போ நீங்க ஏன்றீங்கல்ல, ஏன்றது நத்திங் பட், இப்போ இது வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா 180 டிகிரி, சரிங்களா? இது 180 டிகிரி. இதுக்கு கீழே வந்துச்சுன்னா 180+ எவ்வளவு டிகிரி அந்த டிகிரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு சப்போஸ் இந்த இடத்துல இருந்து இந்த போர்ஷன்ல இருந்து இப்படி கீழே வரணும் அப்படின்னா 180+ ஒரு 30 டிகிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, 180+ ஒரு 30 210, அப்போ A210 அப்படின்னு சொல்லிட்டேன், சரிங்களா? அப்போ 210 சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா, அது வந்து இங்கே மே இந்த 180 டிகிரியில இருந்து கீழே வந்து ஒரு 30 டிகிரியை ப்ளஸ் பண்ணிக்குது. அப்போ நம்ம லென்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து இந்த டயமீட்டர் மட்டும் சொல்லிட்டாலே போதும். அந்த X25 ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா A220 இது வந்து X25 சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன், A210 அப்படின்னா 180+ ஒரு 30 டிகிரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்க ஸ்டாக் சைஸ் ஓகே கொடுத்தேன். இப்போ இப்படி இருக்கு. நாங்கள் வந்து ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் -25 X25 சொல்லியிருந்தேன். பட் இந்த ப்ரோக்ராமில் ஏ வந்து 210 அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோதான், ஏன்றது நத்திங் பட் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணி அந்த வேல்யூவை சொல்கிறோம். கேல்குலேஷன் பண்ணாமல் டைரெக்டாக ஏன்னு சொல்லிட்டால் அந்த டேப்பருக்கு அது இது பண்ணிக்குது, ஃபார்ம் பண்ணிக்குது. எவ்வளோதான் வித்தியம். எஸ், எஸ், ஓகே. இப்போ எப்படி இருக்கா, இது எனக்கு வந்து சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து ஒரு 45 டிகிரி இருக்கு. இப்போ 30 டிகிரி வேண்டாம், எனக்கு 45 டிகிரி வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன், அப்போ 40னா 180+ ஒரு 45, அப்போ 225 வருமா? இங்கே என்ன பண்ணுறேன், ஏ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A225 கொடுத்துட்டு ஆல்டர்னு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம். இப்போ நான் இதில் மோடில் மாற்றுறேன், நான் மெமரி மோடில் மாற்றுறேன். மாற்றணும்னு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீங்கள் பாருங்கள், முதல்ல 30 டிகிரினா இந்த டேப்பர் இருந்துச்சு, இப்போ 45 டிகிரினா இந்த டேப்பர். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இந்த இடத்துல? இது 210 டிகிரி, தட் இஸ் 30 டிகிரி, இது 45 டிகிரி. அப்போ 180+ 45 டேப்பர் கொஞ்சம் இதாக வந்துருக்கு. ஓகே ஸ்டாக் சைஸ் ஓகே. இப்போ சைக்கிள் ஸ்டார்ட். இப்போ எனக்கு ஒரு வேலை இது நான் 60 டிகிரியாக மாத்துறேன், அப்படின்னா 180+ 60 240 வருமா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்,
A 240 alter. இப்போ reset பண்ணிட்டு நான் memory modeல பார்த்தேன். இப்போ தெரியுதா difference? இது 45 degree இருந்துச்சு. இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 45 degree. இது வந்து 60 degree. அப்போ taper கம்மியாகுது. Okay. Sorry. Program memory mode. இவ்வளோ தாங்க ஏன்றது. இப்போ நம்ம ப்ரோக்ராம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்றது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன் பண்ணாமல் அப்படியே அந்த வேல்யூவை டேரெக்டாக போட்டால் ஏ, இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய அந்த இந்த இசட்டுடைய டிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் வரும். இப்போது இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஆங்கிள் மட்டும் கொடுத்துருவோம், ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் மாறி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை கொடுக்க முடியாது, சரிங்களா? அப்போ அதுக்கு தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணி வேல்யூவை தரும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். வணக்கம், என் பேர் பத்மநாபன். ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ விநாயகா சிஎன்சி அண்ட் ரோபோட்டிக் டெக்னாலஜிஸ். பாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் இந்த இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆள் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் இயருக்கு மோர் தென் 1000 பீப்புள்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். சிஎன்சி ப்ரோக்ராமிங் நாங்கள் ட்ரெயின் பண்ணி டிஃப்ரெண்ட் எம்என்சி கம்பெனிஸ், ஓகே, த்ரூ அவுட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்என்சி கம்பெனிஸில் வெல் ஸ்கில்டு ப்ரோக்ராமராக இருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன ட்ரைனிங் எடுக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி லேத் மிஷின்ஸ் அண்ட் மில்லிங் மிஷின்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறோம். இதில் மூணு லெவல் ட்ரைனிங் எடுக்கிறோம். என்னெல்லாம் வந்து மூணு லெவல் ட்ரைனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேட்டிங் ட்ரைனிங். ஓகே, ஒரு ஆப்ரேட்டர் ஒரு மிஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம் சார், என்ன சார் ஆப்ரேட்டிங் தான் சார், என்ன சார் வைக்க போகிறோம் இருக்க போகிறோம் அவ்வளோதான். பட் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 30 லேக்ஸ் வந்து 35 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் உங்கள் ஒரு மிஷினுடைய காஸ்ட். அந்த மிஷின்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. எப்படி நம்ம ஒர்க்கு ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம எடுக்கணும் அதை பற்றி அதை செக் பண்ணுறது எப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் கொடுக்குறோம். அண்ட் தென் செகண்ட் லெவல் செட்டர், எப்படி நம்ம அதில் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் லேத்து மிஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சக்கெலாம் இருக்கும், அந்த சக்கெலாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த சக்கை எப்படி நம்ம வந்து போரிங் பண்ணுறத பற்றி சொல்லித்தரோம். அதுதான் வந்து செட்டிங். அண்ட் தென் தேர்ட் லெவல் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெவல் ப்ரோக்ராமிங் சொல்லித்தரோம். ஒன்று வந்து மேனுவல் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் மேக்ரோ ப்ரோ சாரி கேம் ப்ரோக்ராமிங். மேனுவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்மள மிஷின்ஸை மேனுவலாக டைப் பண்ணுறது இந்த மேனுவல் ப்ரோக்ராமிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் லெவல் டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை கன்வெர்ட் பண்ணுறது தான் கேம் ப்ரோக்ராம், தட் இஸ் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ரெண்டு லெவல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் மிஷின் ப்ராக்டிக்கல், ஓகே, உங்களுக்கு தேவையான மிஷின் ப்ராக்டிக்கல் டைரெக்டாக கம்பெனிஸ்க்கே கொண்டு போயிட்டு உங்களை மிஷின்ஸ்லேயே வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் தென் வில் பி கிவிங் பிளேஸ்மெண்ட். நீங்கள் ஒரு சிஎன்சி ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க நம்மகிட்ட அப்படின்னா நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அது மேக்ஸிமம் உங்கள் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கில்ஸ், உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எம்என்சி கம்பெனி இது பண்ணுவோம், இல்லை வந்து இங்கே இருக்க மேக்ஸிமம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே, அந்த நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நாங்களே வந்து அக்காமடேஷனும் கொடுத்து வில் பி கிவிங் ட்ரைனிங். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு நீங்கள் அப்ராட்லாம் போகணும் அப்படின்னா கூட நாங்கள் அதுக்கு கைடும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெல் செட்டில்டு சிஎன்சி ப்ரோக்ராமராக சிங்கப்பூர்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் வேண்டும், சிஎன்சி ப்ரோக்ராமிங்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் சப்போஸ் நீங்கள் இல்லை சார் என்னால் நீங்கள் வர முடியாது, நான் எனக்கு வந்து ஆன்லைன்லேயே நான் அப்ராடில் இருக்கேன், நான் ஆன்லைன்லேயே படிக்கிறேன், நாங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம். உங்களுக்கு அது மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கு பாருங்கள் எங்கள் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், எங்கள் கவுன்சிலர் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.